மாதம் செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 15ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ஓரைகளின் நிலவரம் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இரவு 8 to 9க்குள் முருகனை தரிசனம் செய்து 6 நெய்விளக்குகள் ஏற்றுவது நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை சூரிய உதயம் 5:56 திதி இன்று மாலை 6:08 வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:17 வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்று அதிகாலை 5:55 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கடகராசி என்பர்கள் யாரிடமும் தேவையற்ற விஷயங்களை பேசாதீர்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சந்திரன் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வாக்கு சாதுரியத்தின் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கண் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பரந்த மனப்பான்மையின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் சாஸ்திர கல்வி தொடர்பான விஷயங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு 9 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் இப்பொழுது உங்களுக்கு உங்களை நாடி சில பொருட்கள் வரும் அதாவது அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதில் குறிப்பாக பணம் வந்து சேரும் மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும் தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாடங்களில் கவனம் வேண்டும் கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த செயல்களை திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு 6 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கவனம் வேண்டும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள் குறிப்பாக இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னுவாங்க அது என்ன சார் தாய்மாமனுக்கு ஆகாதுன்னா கிருஷ்ண பரமாத்மா ரோகிணியில் பிறந்தார் அவன் தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க அது அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அவரவருடைய தசாபுக்தி பலன்படி அவரவருடைய கோச்சார பலன்படி தான் சில விஷயங்கள் நடக்குமே தவிர இவர்கள் இருந்தால் இவர்களுக்கு ஆகாது அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த உறவு முறைக்கு ஆகாது என்கின்ற கட்டுக்கதைகளெல்லாம் இங்கே எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள் அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தம் தாய்மாமனுக்கு ஆகாதுன்னெலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் விடுங்க மிதுன ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகளின் மூலம் விரயங்கள் உண்டாகும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு அலைச்சல்கள் உண்டாகும் மனதை உறுத்தி கொண்டிருந்த பலவிதமான துன்பங்களிலிருந்து தெளிவு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது செய்யும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை அறிந்து கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு 8 மிருகசிரிஷம் புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை என்னென்ன தடைகள் என்று அறிவீர்கள் வெல்வீர்கள் கடகராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள்
கலை நுட்பமான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். செய்தொழிலில் மேன்மையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எதிர்பாராத பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். மனைவிருத்திக்கான சிந்தனைகள் மனதில் மேம்படும். மறுமணம் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். பூச நட்சத்திரக்காரர்கள் மதிப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம்னாலே என்ன ஒரு விசேஷம்னா, மாமியாருக்காகாதுன்னு சொல்லுவாங்க, அது அப்படிலாம் கிடையாது. எல்லா மருமகளுக்கும் மாமியாருக்குமே பிரச்சனைகள் வரும் போகும். குறிப்பாக இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், அன்பாக பிறரிடம் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை வசப்படும். சிம்மராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தோற்றப்பொழிவு தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்களும் சிறு சஞ்சலங்களும் உண்டாகும். மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சல்களுக்கு பின்பு கிடைக்கும். இருக்கும் இடத்தினை சுத்தமாகவும் அதன் சிறப்பினை உணர்ந்தும் செயல்படுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் வெற்றியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கன்னியாராசி அன்பர்கள், நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பணப்புழக்கம் மேம்படும். கோவில் திருப்பணி தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன ஆகும்னா, முயற்சிகள் கைகூடும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னியாராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து நிறைய பணம் போட்டிருப்பீங்க, ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு காத்து கொண்டு இருக்கிறீர்கள். யோசியுங்கள், நல்ல விலை கிடைத்தால் உடனே விற்று சேஃப் ஜோனில் இருங்க. அதான் நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் சொல்லியிருக்கேன். துலாம் ராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்கவும். செயல்பாடுகளில் கவனக்குறைவு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பங்கு வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் விழிப்புணர்வு அவசியமாகும். துளாராசி என்பர்களை எப்படா மாட்டி விடலான்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் மற்றவர்களை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வு வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தால் கூட உங்களை பின்னுக்கு தள்ளுவதற்கு 1000 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் கருத்துக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகமாகும். வாய்ப்புகளும் ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். அதிகாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவது நல்லது. சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் அவர்களுடைய உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விஐபியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரிச்சகராசி என்பவர்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயின் ப்ராப்ளமே. தேவையில்லாத உணவு பழக்கங்களை உட்கொண்டதால் உங்களுக்கு சில சில வயிறு அலர்ஜி அஜீரண கோளாறுகள்லாம் வந்து போகும். தனுசு ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கிடும். புதிய மாற்றங்கள் பிறக்கும். எந்த ஒரு செயலிலும் சோர்வின்றி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். சந்தேக உணர்வுகளை தவிர்த்து சரியான முடிவுகளை எடுப்பீர்கள்.
எதிர்பாலின மக்களின் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் உதவிகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்ச வீடு இப்போ வித்துரும். நல்ல இடத்துக்கு குடி போவீங்க. வாழ்க்கை வசந்தமாகும், தடைகள் விலகும். அதிர்ஷ்ட காத்து வீச தொடங்கிவிட்டது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்களே, நிர்வாகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். முதுநிலை கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். தீர்க்கமான சிந்தனைகளின் மூலம் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் தோன்றும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை மகர ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது மகர ராசிக்கு வந்திருக்கிறது. நங்கநல்லூரில் இருக்கின்ற ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த சுவாமி பண்ணி கொடுப்பார். கும்பராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும். மனைவி வழி உறவுகளிடம் பொறுமையை கையாளுங்கள். எதிர்பார்த்த சில அங்கீகாரங்கள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். மனைவி வழி உறவுகளிடம் சில பொருட்களை நீங்கள் இழக்க நேரும், பணம் இழக்க நேரும். அதனால் டென்ஷன் ஆகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. காலதாமதம்தான் ஏற்படும். வாகனம் தொடர்பான விஷயங்களில் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. விவசாயம் தொடர்பான பணிகளில் பாசன வசதிகளின் தன்மையை அறிந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். விரயங்கள்னால் இப்போ தேவையில்லாமல் கார் டக்குன்னு செலவு வைக்கும். உடனுக்குடனான சில நோய்வாய்ப்படக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவுலாம் வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய ஆபரணங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். வேலையாட்களின் தன்மைகளையும் அவர்களை பற்றிய புரிதலும் மேம்படும். குழந்தைகளின் உடல் வளர்ச்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்காலம் தொடர்பான மனக்குழப்பங்கள் ஏற்படும். சிறு வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள். மீனராசி அன்பர்கள் அகோபிலம் சென்று நரசிம்மமூர்த்தியை தரிசனம் செய்து வாருங்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் முடியாதவர்களை சொல்கிறேன். காசிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கங்கை ஆராத்தியை பார்த்து விஸ்வநாதரை தரிசனம் செய்து வாருங்கள். விசாலாட்சியை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள். வாழ்க வளமுடன்.